உங்களுடைய ஊரில் ஏரியாவில் ஒரு மையத்து விழுந்தால், உங்களால் போக முடியுமான ஒரு தூரத்தில் மையத்து விழுந்தால் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். ஜனாசாக்களில் கலந்து கொள்வது அது ஒரு இபாதத். தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் உம்ரா எப்படி ஒரு இபாதத்தோ, ஜனாசாக்களை போய் பார்ப்பது, ஜனாசாக்களில் கலந்து கொள்வது அது ஒரு இபாதத். நபிமார்களுடைய சுன்னா, எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் ஜனாசாக்களில் கலந்து கொண்டார்கள். அவர் தெரிந்தவரோ தெரியாதவரோ, முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, எந்த ஒரு நபியும் ரசூலும் இதில் விதிவிலக்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஷ்ஹதுல் ஜனாயிஸ், ஜனாசாக்களில் கலந்து கொள்வார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஜனாசாக்களும் கலந்து கொள்வார்கள், அறிமுகம் இல்லாதவர்களுடைய ஜனாசாக்களும் கலந்து கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஜனாசாவில் கலந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வருகிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹு கைராத், அவருக்கு ஒரு கைராத்துடைய நன்மை கிடைக்கும். மக்பராவுக்கு சென்று அடக்கம் செய்யப்படும் வரை இருந்தால் லஹு கைராத்தான், ரெண்டு கைராத்துகள் கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் கைராத்தான், கைராத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ், இரண்டு கைராத் என்று சொல்கிறீர்கள், அது என்ன? சொன்னார்கள், ஜபலைனி அதீமைன், பிரமாண்டமான ரெண்டு மலைகள். எங்களுடைய ஊரை வைத்து கற்பனை செய்து பார்ப்போம். எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ரெண்டு மலைகளை வைத்து கற்பனை செய்து பார்ப்போம். ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கல் செய்யப்படும் வரை மக்பராவில் இருந்தால் அந்த ரெண்டு மலையுடைய அளவு நன்மை கிடைக்கும். இன்னொரு ஹதீஸில் மித்ல உஹத், உஹத் மலை அளவு, ரெண்டு கிராத் என்றால் ரெண்டு உஹத் மலை அளவு நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ், இந்த பாக்கியத்தை வீணடிக்காதீர்கள். உங்களுடைய ஊரில் ஒரு ஜனாசா விழுந்தால், உங்களுடைய பக்கத்தூர்களில் ஜனாசாக்கள் விழுந்தால், உங்களால் போக முடியுமான தூரத்தில் ஒரு ஜனாசா விழுந்தால் கட்டாயம் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். அது பெரும் ஒரு இபாதத். இஸ்லாம் சில சட்ட திட்டங்களை வகுக்கிறது. ஒரு வீட்டில் ஜனாசா மையத்து விழுந்தால், ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால், மூன்று நாட்கள் அந்த வீட்டில் சமைப்பது மக்ரூ, மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது. நான்கு மதுஹபுகளுடைய இமாம்களும் இதை உறுதி செய்கிறார்கள். இந்த வீட்டில் ஒருவர் வஃபாத் ஆகிறாரோ, அந்த வீட்டில் மூன்று நாட்கள் அடுப்பு பற்ற வைக்க கூடாது. மக்ரூ, வெறுக்கப்பட்டிருக்கிறது. மக்ரூஹ் என்றால் என்ன? செய்தால் பாவம் கிடைக்காது, செய்யாமல் விட்டால் நன்மை கிடைக்கும். அப்படி சமைத்தால் அதை சாப்பிடுவது ஹராமாகாது, ஆனால் சமைக்க கூடாது என்றுதான் மார்க்கம் வழி காண்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தாவரி யுத்தத்திலிருந்து வந்ததற்கு பின்னர் தனது சாச்சாவுடைய மகன் ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய வஃபாத்துடைய செய்தி அவருக்கு கிடைக்கிறது. சொன்னார்கள், ஜாஃபருடைய குடும்பத்தினருக்கு சாப்பாடை நீங்கள் தயார் செய்யுங்கள். வகத் அதாஹும் மா யுஷ்கிலுஹும், அவர்களை கவலையில் ஆழ்த்திவிடக்கூடிய, வேறு சிந்தனையில் ஆழ்த்திவிடக்கூடிய ஒன்று அவர்களுக்கு நிகழ்ந்து விட்டது. அதனால் அவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதை வைத்து எங்களுடைய இமாம்கள் சொல்கிறார்கள், மூன்று நாட்களுக்கு அந்த வீட்டில் சமைக்க கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும். பணம் கொடுக்குமாறு இஸ்லாம் வழிகாட்டவில்லை. பணம் தான் கொடுக்கலாம், சமைத்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை, சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமையவில்லை என்றால் ஜனாசாவுடைய வீட்டில் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பணத்தை கொடுத்து சமைத்து கொடுக்க வைக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில் அந்த குடும்பத்துக்கு எங்களால் உதவி செய்யலாம். உங்களுக்கு அல்லாஹு தஆலா வசதியை தந்திருக்கிறானா, அந்த உதவியை செய்யுங்கள். கனிவான சகோதரர்களே, நிறைய இடங்களில் ஜனாசா ஃபெடரேஷன் என்று ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். அந்த ஜனாசா ஃபெடரேஷனில் ஒவ்வொரு தலைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் வசூலிப்பார்கள், சிறிய தொகையோ பெரிய தொகையோ. அந்த வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த ஜனாசாவுக்குண்டான முழு செலவையும் அவர்கள் கொடுப்பார்கள்.
இது போன்றொரு ஜனாசா ஃபெடரேஷனை இந்த ஊரிலும் உருவாக்குங்கள். பல ஏழைகளுக்கு அது உதவியாக அமையும். எல்லாரிடத்திலும் பணம் சேர்க்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. செல்வந்தர்கள், தனவந்தர்கள், கொடுக்கக்கூடிய மனமுள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பணங்களை சேகரித்தாவது ஏழை மக்களுக்கு உங்களால் உதவி செய்யலாம். எத்தனை இடங்களில் திடீர் வப்பா கடமைகளை செய்து கொள்வதற்கு சரியான பணங்கள் அவர்களிடத்தில் இல்லை, உதவி செய்வதற்கும் யாரும் முன்வருகிறார்கள் இல்லை. இது எவ்வளவு ஒரு பெரும் ஒரு பாவம். எங்களுடைய இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம், எவ்வளவு அழகாக எங்களுக்கு வழி காண்பிக்கிறது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அடுத்ததாக மையவாடிகளை சுத்தமாக வையுங்கள். மையவாடிகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்கள். உங்களுடைய மையவாடிகளை காடுகளை போன்று ஆக்காதீர்கள். எங்களுடைய முதல் மன்சில் அந்த கபர் தான். எங்களுடைய முதல் மன்சில், நான் இந்த உலகத்தில் 60, 70, 80 வருடங்கள் மாளிகையில் வாழலாம், ஆனால் என்னுடைய இந்த ஊடு நிரந்தரம் இல்லை. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர்களை இந்த ஊரில் உள்ள மக்பராவில் தான் அடக்கம் செய்வார்கள். உங்களுடைய உலகத்தில் நிரந்தர மன்சில், நிரந்தர வீடு உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்பரா தான். அதை சுத்தமாக வையுங்கள். உங்களுடைய அடுத்த சமுதாயத்தினருக்கு அழகான வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொடுத்து விட்டு செல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் அதை அமல் செய்வார்கள், பரம்பரையை அமல் செய்யும். உங்களுக்கு அதில் பங்கு இருக்கும் சகோதரர்களே, கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மைய வாடிகளை சுத்தப்படுத்துவதற்காக மஸ்ஜிதின் மூலமாக அழைக்கப்பட்டால் இஹ்லாஸோடி இஸ்திஹ்லாஸோடி அல்லாஹுக்காக மக்பராவை சுத்தப்படுத்துவதற்காக முன்வாருங்கள். காரணம், அது பெரும் ஒரு நன்மை. உங்களுடைய முதல் வீடாக அதுதான் இருக்க போகிறது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பராவுக்கு சென்றால் தாடி நலையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள். அவரிடத்தில் கேட்கப்படும், நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் நீங்கள் இப்படி அழுவதில்லையே, ஏன் கபரை பற்றி நீங்கள் சொன்னால், கபருக்கு வருகை தந்தால் அந்த பேச்சை எடுத்தாலே நீங்கள் இப்படி அழுகிறீர்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய முதல் மன்சில், எனது முதல் வீடு இந்த கபரு தான். இது சீராக அமைந்தால் எனது அடுத்த எல்லாமே சீராக அமையும். அடுத்த எல்லா இடத்திலும் நஜாத், விமோசனம் கிடைக்கும். இந்த இடம் எனக்கு சீராக அமையவில்லை என்றால் அடுத்த எல்லா இடங்களிலும் எனக்கு நஷ்டம்தான், கைசிதைதான் என்று சொல்வார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய முதல் மன்சில், எங்களுடைய முதல் வீடு கபருதான். அந்த கபருக்கு யாரெல்லாம் செல்ல போகிறார்களோ, யாரெல்லாம் வஃபாத் ஆகிறார்களோ, அவர்களுக்கு உங்களால் முடியுமான என்னென்ன உதவிகளெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வோம். காரணம், நாமும் ஒரு நாள் வஃபாத் ஆகுவோம். இன்று என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஜனாசாவை, ஒரு தாயை அடக்கிவிட்டு இருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்திலும் இதே போன்று ஜனாசாக்கள் விழும். உங்களது நெருக்கமானவர்களை உங்களது கரத்தாலே அடக்கக்கூடிய நிலைமை வரும். உங்களை உங்களுடைய நெருக்கமானவர்கள், மகன், சகோதரன் அடக்கம் செய்வார்கள். உலகத்தில் 1000, 2000, 3000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் எங்க கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஆயுள் காலம் வெறும் 60, 70, 80, 100 வருடங்களுக்கு உள்ளால் தான். எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் கடைசியாக போகக்கூடிய இடம் அதுதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய கபரை பிரகாசமாக்கக்கூடிய செயல்களை நாம் செய்துவிட்டு வஃபாத் ஆகுவோம். வல்ல ரஹ்மான் பேசிய அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக.